தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளின் நேரம் குறைக்கப்பட்டதற்கு அன்புமணி பாராட்டு தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்களின் கூட்டம் சென்னையில் செவ்வாயன்று நடந்தது. இக்கூட்டத்திற்கு கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமை தாங்கினார். கட்சியின் தலைவர் ஜி கே மணி, இளைஞர் அணி தலைவர் அன்புமணி மற்றும் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களும் பங்கேற்றனர். கூட்டத்தில் தேர்தல் தோல்விக்கான காரணம் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி, சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் பணப்பட்டுவாடா நடந்துள்ளது என்றும், பணபலம் இல்லாமல் அதிமுக மற்றும் திமுகவினர் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்றும் கூறினார். தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதியில் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், அவர்களை மாற்றிவிட்டு தேர்தலை நடத்துவதுதான் நீதி என்றும் அன்புமணி தெரிவித்தார். அத்துடன் தமிழக அரசு டாஸ்மாக் செயல்படும் நேரத்தை குறைத்துள்ளதற்கும், 500 டாஸ்மாக் கடைகளை மூடப்படும் என்று அறிவித்துள்ளதற்கும் அன்புமணி பாராட்டு தெரிவித்ததோடு, டாஸ்மாக் கடைகளை எவ்வளவு காலத்தில் மூடுவோம் என்பதை தமிழக அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். 500 மதுக்கடைகள் குறைத்திருக்கின்றார்கள். 2 மணி நேரம் நேரத்தையும் குறைத்திருப்பது நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் அது போதாது. முழுமையாக ஒரு திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். எத்தனை எவ்வளோ காலத்திற்குள் அத்துணை கடைகளும் நாங்கள் மூடுவோம், அடுத்தடுத்து ஓராண்டிலா அல்லது 2 ஆண்டிலா அல்லது அடுத்த 50 ஆண்டு காலத்தில் நாங்கள் மூடுவோம் என்று இந்த திட்டத்தை மக்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும்.